இப்போ வந்து ஒரு மினிஸ்டரா இருக்கும் போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? முதல் விஷயம், பொண்ணுங்களா இருந்தாலே நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் ப்ரொஃபஷனலா சக்ஸஸ் ஆகும்போது. அப்போ மினிஸ்டரா இருந்தா எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கும்? நிறைய சேலஞ்சஸ். ஏன்னா என்ன, காம்படிட்டிவ், இது வந்து பயங்கர காம்படிஷன். எப்பவுமே வந்து பொண்ணுங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காது. நம்ம சின்ன விஷயம் நல்லது பண்ணா கூட பெருசா பேசுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அதானே, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா போயிருவாங்க. ஸோ அதனால நம் அது வந்து எங்கே எனக்கு பாதிப்போம் அப்படின்னா, நம்ம இப்போதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். ஸோ யங் ஏஜ்ல வந்திருக்கோங்கும் போது அஃபீஷியல்ஸ் ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து நான் அஃபீஷியல்ஸ் கிட்ட போராடுறதே எனக்கு வேல்யூ இருந்துச்சு. என்னோட காம்ப்ளிகேஷன் தான் நான் சொல்றேன். மற்றபடி தொகுதியில மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஏத்துக்கிட்டாங்க, செகண்ட் டைம் ஏத்துக்கிட்டாங்க, அதெல்லாம் ஓகே. ஸோ அது ஓகே, அதெல்லாம் ஓரளவுக்கு தாண்டி வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் சீனியர் ஆயிடுச்சு. ஸோ வந்து உட்கார்ந்த உடனே ஓகே ஓகே சொல்லிட்டு போவாங்க. ஆக்சுவலாக நம்ம நார்மலாகவே சில பேர் ஓகே ஓகே சொல்லிட்டு போய் செய்ய மாட்டாங்க, அது வேறு விஷயம். நமக்குன்னா அந்த ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஒரு அந்த மேல் டாமினன்ட் இருக்க சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து ஒரு அலட்சியம் வரும். அவங்க தானே, பார்த்துக்கலாம், என்ன பண்ணிட போகிறாங்கன்னு. அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. சி, எனக்கு பர்சனலாக நான் அவங்கக்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க போகிறதில்ல. இப்போ மக்களுக்கான சில திட்டங்கள் நான் பாட்டு அறிவிச்சிருவேன். அறிவிச்சிட்டு இதை முடிக்கணும்னா அதுக்கு ஒரு அஃபீஷியலான எனக்கு ஹெல்ப் வேணும். ஸோ இதை பண்ணுங்கன்னு சொல்லி முடிக்கிறப்போ அதை அந்த டைம் அந்த டேட்டில் அதை முடிச்சு தர மாட்டாங்க. ஓகே, இன்னைக்கு முடிக்கிறேன், நாளைக்கு முடிக்கிறேன், எப்போ வந்து ஃபைல் கேட்டாலும். நம்ம ஒரு அளவுக்கு மேலே நம்ம கேரக்டர் வந்து கோபப்படாத கேரக்டர், நம்ம கோபப்பட்டுக்கிட்டும் இருக்க முடியாதுல்ல. ஸோ எங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு லிமிட் இருக்கு, வேர்ட்ஸையும் டக்குன்னு யூஸ் பண்ணிட முடியாது. அதெல்லாம் ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு டைமிங். பட் இப்போ கொஞ்சம் ஓகே, ஒரு 2 இயர்ஸ் பழகிடுச்சு. பழகிருச்சு இல்லை, அவங்க பழகிட்டாங்க. ஓகே, சி, அந்த மேல் ஃபீமேல் அந்த ஒரு இதெல்லாம் கொஞ்சம் மாறுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா சிஎம்மோட அந்த சப்போர்ட், சிஎம் அந்த ஈக்வாலிட்டி கொடுக்குறாருல, அந்த பொண்ணுங்க பையன் இல்லாமல் இங்கே ஒரு மேல் மினிஸ்டர் இருந்தாங்கன்னா ஒரு ஃபீமேல் மினிஸ்டர். ஸோ அவங்களுக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்குங்கிற மாதிரி அதை அதை பழகுறாங்கல்ல. ஸோ பழகிறதுனால இப்போ ஓரளவுக்கு செட்டிலாக போகுது. ஸோ அதுதான் எனக்கு காம்ப்ளிகேஷன், வேற பெரிய சேலஞ்சாகவே இருந்தது. ஆமாம், அதுதான் சேலஞ்சாக இருந்துச்சு. மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. சி, எல்லா ஒர்க்லேயும் அது இருக்கும், அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, இட் இஸ் ஆல் ஒர்க். எனக்காவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கோபம் வந்து ஏன்டா நம்ம மினிஸ்டர் ஆனோம் அப்படின்ற மாதிரி எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா மேம்? ஆ, அது எப்போ ஏன்டா மினிஸ்டர் ஆனோன்னு யோசிக்கல. ஓகே, ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைப்போம் மக்களுக்கு. அதெல்லாம் முடியாது மேடம், இது எப்படி மேடம் செய்ய முடியும்னு சொல்றப்ப, அப்புறம் எதுக்கு தான் நான் மினிஸ்டர் ஆனேன், ஏதோ ஒன்று செய்யணும்னு தானே வந்தோம். சி, முடியலன்னு கேட்டுட்டு போறதுக்காக வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி டைம்ல தான் தோணும். மற்றபடிலாம் ஃபீல் பண்ணதெல்லாம் கிடையாது, அதை பத்தி யோசிச்சதும் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்களே ஏன்டா பொண்ணா பிறந்தோம் அப்படிலாம். அது மாதிரி லைஃப்லயும் இன்னைக்கு நான் பொண்ணா பிறந்ததுனால தான் இங்க நல்லா இருக்கேன். நான் வந்து அதை சொல்றேன், இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் காரணம் பொண்ணுங்கிறது தான். ஸோ அதனால அதை நான் தப்பாவே பேச மாட்டேன். சோ ஹாப்பி, நான் வந்து விமனா பிறந்து இன்னும் ஒரு 7 ஜென்மம் சொல்லுவாங்களா, 7 ஜென்மம் இருந்தாலும் நான் பொண்ணாவே பிறக்கணும். சூப்பர், பொண்ணாவே பிறக்கணும், மினிஸ்டராவே இருக்கணும் மேம். அப்படியெல்லாம் இல்லாம நம்ம பொண்ணா பிறக்கணும், இதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும், ஒரு 10 பேருக்கு செய்யற இடத்துல இருக்கணும். சூப்பர். இப்போ வந்து நீங்க சொன்னீங்களே மேம், அந்த மேல் டாமினன்ட் அப்படின்றது கொஞ்சம் லைட்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட மீதி கோ மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, எப்படி உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். இல்லைங்க, எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்று, அப்பா காலத்துலேருந்து அவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தானே, எல்லாரையும் அங்கிள்னு கூப்பிட்டு பழகியிருப்பேன். ஸோ நல்லா இருக்குல்ல அப்படின்ற ஒரு அந்த ஒரு உரிமை இருக்கும். யாரும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஈவன் அவங்க மினிஸ்ட்ரியில் கூட நான் ஏதாவது தலையிட்டேன்னா அப்படியா, சரி ஓகே, இது எல்லாருமே வேலை செய்ய தானே வந்திருக்கோம், சரி செஞ்சுக்கோ அப்படி சொல்லிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட் எல்லாருமே. அது வந்து அந்த இப்போ நாங்கள் வந்து என்டிஏ வேறு அலைன்ஸா, ஸோ அதனால் பிஜேபியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ சாய் சரவண அண்ணன் மட்டும் புதுசாக இருக்காங்க, மற்றபடிலாம் எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். இப்போ நமச்சிவாயம் அண்ணனாக இருக்கட்டும், லட்சுமி அங்கிளாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம தேனி அண்ணனாக இருக்கட்டும், எல்லாருமே இதை ரொம்ப நைஸ் ஜென்டில்மேன், ஸ்வீட்டான மாதிரி. நானுமே பார்த்துருக்கேன் நிறைய மினிஸ்டர்ஸ். இந்த ஸ்பீக்கர் அண்ணன் ரொம்ப பேம்பரிங், ஸ்பீக்கர்னாலாம் பயங்கரமாக விட்டே கொடுக்க மாட்டாரு. ஸோ அதனால எல்லாருமே ஸ்வீட் தான், யாருமே அந்த அந்த டாமினேட்டான கேரக்டரே கிடையாது. உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த பாண்ட் சொல்லுங்க. அது எல்லார்கிட்டயும் சொல்றதுதான், அவரு என் விஷயத்துல வந்து நான் கடவுள்னு சொல்றதா,
இல்ல ஒரு ஃபாதர்லி ஃபிகர் அப்படி சொல்றதா அப்படிங்கிற மாதிரிலாம் கிட்ட நிறைய பேருக்கு ஒரு கடவுள் தான் அது எனக்கு தெரியும். பட் இப்பெல்லாம் அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நானே ஒரு நிமிஷம் வாய் பழந்து பார்த்தேன், மனுஷன் எப்படியெல்லாம் நல்லது செய்யறதுன்னா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு, பணம் இருக்கா இல்லையா அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை, அள்ளி தெளிக்கிறாரு, எல்லாரும் நல்லா இருக்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும். அந்த மாதிரி அவருக்கான போனிங் எப்படின்னா அந்த ஒரு கண்டிக்கிறது, அப்போ வந்து ஃபேமிலியில இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு அப்பா கண்டிச்சு எப்படி பொண்ணை கண்டிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும். சில இடத்துல வந்து சொல்லி கொடுக்கறது பாத்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வெளியிலேருந்து பாக்குறவங்களுக்கு வந்து அவர் ரொம்ப பேச மாட்டாரு, ரொம்ப காம் கம்போஸ் அவரு, ஆனா வந்து என்னடா பாண்டிச்சேரியில ஒரு மினிஸ்டர் இப்படி இருப்பாங்களா அப்படின்ற ஒரு அதுதான் பைக்ல போறது இல்ல இல்ல அந்த மாதிரி பைக்ல போறதா இருக்கட்டும், இந்த ஏஜ்ல அவர் ஷட்டில் விளையாடுறதா இருக்கட்டும், அவ்வளவு ஆக்டிவா இருக்காரு. பட் அவர் வந்து உங்ககிட்ட அதாவது எங்களுக்கு தெரியாத ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கூட நாங்க கேட்கலாம். அந்த மாதிரி ஒண்ணு ஒரு சீக்ரெட்டான விஷயம் அவரை பத்தி. சீக்ரெட்டா? அவர் பயங்கரமா எல்லாரையும் கலாய்ப்பாரு. அப்படியா? இது யாருமே பெருசா, ஏன்னா அவரை பாக்குறப்போ ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அப்படியே அந்த காட்ஃபாதர் மாதிரி பாட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வணக்கம் சொல்லிட்டு வந்துருவாங்கல்ல, அவரை மாதிரி சைலண்டா யாரையும் கலாய்க்க முடியாது. சிரிக்காமலா அதாவது ஏதாவது ஒரு புது பொருளோ ஏதோ ஒரு வாட்சோ ஏதாவது கட்டு வர்றாங்கன்னா அவருக்கு அந்த பிரைஸ் தெரியும், அது என்னன்னு தெரியும், எல்லாம் தெரியும். ஓகே. ஆனா டக்குன்னு அப்படியா சரி சரி இதெல்லாம் நம்ம பார்த்ததுல நமக்கு போதும், அதாவது அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா, நீ அதுலயும் அதே டைம் தான் பாக்க போற, நான் இதுலயும் இதே டைம் தான்டா பாக்க போறேன், நீ 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்குற வாட்ச்லயும் டைம் தான் பாக்க போறேன், நான் உனக்கு 20,000 ரூபாய்க்கு வாங்குற வாட்ச்லயும் நான் டைம் தான் பாக்க போறேன். அதை வந்து ரொம்ப சட்டிலா ரொம்ப அழகாக கலாய்ப்பாரு. ஓகே. அவர் வந்து ரொம்ப ஜாலியான டைப்பு, இன்ன வரைக்கும் நீயோ நானோ இல்லை மற்றவங்களோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஆனால் இன்ன வரைக்கும் அவர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஓ வெரி நைஸ். அதெல்லாம் வந்து நீ யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், இன்ன வரைக்கும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸை கூடவே வச்சுட்டுடா வாடா போடாதா ரெண்டு பேரும் நமக்குலாம் பார்க்குறப்ப ஆசையாக இருக்கும், நம்மளாம் இவ்வளோ வருஷத்துக்கு ஃப்ரெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவோமான்னு. அந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. உறவுகளுக்கு மரியாதை கொடுப்பார் அவர்கிட்ட. இப்போ அவரு இப்போ சிஎம், லாஸ்ட் டைம் சிஎம் இல்லை, அதே மாதிரி ஒரு வாட்டி சிஎம் இல்லாமல் இருந்திருப்பார்ல, அதே மாதிரி எம்எல்ஏ அவருக்கு முன்னாடி அவருக்காக கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்களாம் தப்பே பண்ணால் கூட அவர் விட்டு கொடுக்க மாட்டார், நம்மளுக்காக கஷ்டப்பட்டப்ப நின்னவங்க அப்படின்னு. அதை மாதிரிலாம் பார்க்கவே முடியாது அவர், அவரோட சீக்ரெட்ஸ் இதெல்லாம். ஓ சூப்பர் சூப்பர். எங்களுக்கு தெரியாது மேம், ஆக்சுவலாக அவர் வந்து ஜாலியாக ஜோக் அடிப்பாருன்றதே எங்களுக்கு தெரியாது, நிறைய பேச மாட்டார் அப்படின்றதான் எங்களுக்கு தெரியும். பட் இது வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஒரு அழகான ஒரு நியூஸ் அப்படின்னு. ஜாலியான பர்சன். என்னைக்காவது மேம் இந்த அசம்பிளியில் டைமில் வந்து ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கெல்லாம் வந்து இப்போ பட்ஜெட் வேற போயிட்டு இருக்குல்ல, ஸோ அந்த டைம்ல ஏதாவது அவர் வந்து அந்த மாதிரி ஏதாவது காமெடி பண்ணியிருக்காரா இல்லை அசம்பிளிலலாம் வந்து அவர் சீரியஸாக தான் இருப்பாரா? க்வெஸ்டின் ஹவர்ஸ் இருக்கும் ஒரு 9:30 to 10:30 அந்த ஸ்டார்டிங் வந்த உடனே. அப்போ கொஞ்சம் அந்த ஏன்னா ஒரு எம்எல்ஏ வந்து கேட்குறாங்க கேள்வி அப்படின்னா அதுக்கு உண்டான கரெக்டான ஆன்சர் சொல்லணும், ஒரு அதை வந்து கொஞ்சம் ரெப்ரசன்டேட்டிவாக அவங்க கேட்குறாங்க பப்ளிக்கோட, அந்த மரியாதையோட சொல்லணும்னு சொல்லுவார். அந்த 1 ஹவருக்கு அப்புறம் எல்லா டிமாண்ட்ஸ் பேசும்போது ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா அதை கலாய்க்கிற மாதிரி அழகாக கீழே உட்காந்துட்டு பதில் சொல்லுவார். ஓகே. ரொம்ப அசால்ட்டாக அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படிலாம் ஜாலியாக கேட்பாரு. நாங்களாம் எவ்வளோ ஃபன்னாக இருக்காரு மனுஷன், வயசு 70 ஆகுது என்ன ஃபன்னாக இருக்காரு, ஏன்னா நீயும் நானும் 70 வயசில் படுத்துருவோம். இப்போவே காலெலாம் வலி, இப்போவே கையெல்லாம் நடுங்குது. நான் லைக் யோசிக்கிற ஒரு விஷயம்னா இன்னமும் ஷட்டில் விளையாடிட்டு இருக்காரு, இன்னமும் அந்த வாக்கிங் போயிட்டு இருக்காரு. மீதி ஊர்லலாம் சிஎம்க்குனா முன்னாடி ஒரு 5 கார் பின்னாடி ஒரு 5 கார் போகும், பட் இவர் வந்து ரொம்ப காமன் மேனா பிடிக்காது, அவருக்கு பிடிக்காது, அவர் அதை எதிர்பார்க்க மாட்டாரு தேவையில்லாம. ஏன் அவன் வேலை செய்யட்டுமே, ஏன் இங்க வந்து என்கிட்ட வேலை செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரு. ஸோ அவரோட லைஃப் ஸ்டைல அவர் ரொம்ப சாதாரண மனுஷனா வாழணும்னு நினைப்பாரு. ஷட்டில் விளையாடுறப்பலாம் அவன் ஜாலியா இருக்கும். அவருக்குன்னு ஒரு செட்டப் இருக்கும், அந்த செட்டப் யார் தெரியுமா, வயசானவங்களா இருக்க மாட்டாங்க, எல்லாம் சின்ன சின்ன பசங்களா விளையாடுவாங்க, அதுக்கு ஈக்குவலா விளையாடுவாரு. எப்பவுமே அவர் விளையாடுறது தானே எல்லா வீடியோலயும் காட்டுவாங்க, இந்த சைடு ஆப்போசிட்ல காட்ட மாட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு 19 வயசு 20 வயசு பசங்க விளையாடுவானுங்க, அதுக்கு ஓடி வந்தெல்லாம் அடிப்பாரு, அந்த பால்லாம் அடிச்சுட்டு அவர் என்னென்னலாம் சொல்லுவாரு விளையாடும் போது ஜாலியா. அட போடா உனக்கு விளையாட தெரியல, அட போடா எனக்கு டயர்டா இருக்கு, வேற லெவல் மேன் நீ இப்படிலாம் சொல்லுவாரு, சூப்பர் மேன் வாட் மேன் அப்படிலாம் கேட்பாரு. ஜாலியா இருக்கும், என்ன மனசு இவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்றாரு அப்படின்னு சொல்லி
அதனால அவர் ரொம்ப ஜாலியான பர்சன், அவர் ரொம்ப சீரியஸா நம்ம பாத்துட்டு இருக்கோம். என்னைக்காவது வந்து அவர் வந்து உங்களை கண்டிச்சு இது வந்து இப்படி தப்பா பண்ணிருக்க, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கோமா அதான் திட்டின மொமெண்ட், அண்ட் இன்னொன்னு வந்து ஒரு செரிஷபிள் மெமரி அவர் கூட அப்படின்னா. ஒரு வாட்டி லாஸ்ட் பீரியட்ல வேற ஒரு கட்சியில, அப்போ நான் வந்து எம்எல்ஏ, மித்த மினிஸ்டர்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம மினிஸ்டர்ஸ் கிட்ட தான் போய் நம்ம ஹெல்ப் எல்லாம் கேட்போம். அப்போ எல்லாரும் அவர்கிட்ட போய் சும்மா போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு அந்த மினிஸ்டர்கிட்ட போய் பேசுது, ஸோ அது கட்சியை விட்டு போக போகுது அப்படின்னு சொன்னா அவருக்கு தெரியும் அது. அதுக்காக ஒரே ஒரு நாள் கோவப்பட்டார். என்ன கோவப்பட்டார்னா, அவளாம் ஏன் சொல்ற மாதிரி நடந்துக்கிற, அப்போ கூட நீ ஏன் இப்படி பண்றேன்னு அவர் கேட்கல. அவருக்கு தெரியும் அவங்கெல்லாம் சொல்ற மாதிரி நீ ஏன் நடந்துக்கிற, அதுக்கான வாய்ப்பு நீ கொடுக்காத, அது உன் மேலதான் தப்பு, இனிமே என்கிட்ட வந்து யாரும் சொல்லாத மாதிரி நடந்துக்கும் அப்படி ஏன் அவங்க சொன்னாங்கன்னு கேட்கல. ஸோ அதனால பயங்கரமா கோவப்பட்டு நான் வேற போன்ல வேற கத்திட்டாரா, அழுது தெரிஞ்சு நேரா போய் நிக்கிறேன், ஏமா சாப்பிட்டே எப்போ வந்து கேட்டாரு. நான் இதுக்காக மனுஷன் நான் 3 மணி நேரம் காரைக்கால்ல இருந்து போன்ல திட்டு வாங்கிட்டு அழுதுட்டு வந்திருக்கேன், இவ்வளவு அசால்ட்டா ஏமா சாப்பிட்டியா எப்போ வந்தேன்னு எவ்வளவு ஒரு அசால்ட்டா கேட்டு போயிட்டாரு. அது ஒரு வாட்டி. இன்னொரு வாட்டி அந்த விமன் எல்லா லைசன்ஸ் நாங்க சாட்டர்டே அன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்ல, பிங்க் டேன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு வந்து பெண்கள் போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் டிரைவிங் லைசன்ஸ் வந்து போட்டுக்கலாம், தனியாக வண்டியெலாம் ஓட்டி காட்டி அன்னைக்கு 2-wheeler லைசன்ஸ் எடுத்துக்கலாம், கார் லைசன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணார். ஓ சூப்பர் சூப்பர். ஸோ அது வந்து மறக்க முடியாத ஒரு பெஸ்ட் மெமரி. ஆமாம், இது ரெண்டும் தான். ஏதோ பண்ணணும்னு நினைக்கிது, பண்ணிட்டு பண்ணட்டோம் அப்படி சொன்னார். அது ஒரு சந்தோஷமாக. ஓகே, என்னைக்காவது ஏதாவது ஒரு மனு எடுத்துகிட்டு போய் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லி அவர் நோ சொல்லியிருக்காரா, இல்லை இன்னொரு வந்து இல்லை இல்லை இது சூப்பராக இருக்குது இது நீ பண்ண அப்படின்ற மாதிரி ஏதாவது சஜஷன்ஸ் கொடுத்துருக்காரா? இல்லை, யூஸ்வலாக நான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா சொன்னால் செஞ்சிரு அப்படின்னு. ஓகே ஓகே. இப்போ நீ அறிவிக்கிறது முக்கியம் இல்லை, அதை உன்னால் பண்ணிட முடியுமா, அதுக்கு ஃபண்ட் இருக்குமா, அதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டியா? ஓகே, அப்போ பண்ண முடியும், உனக்கு கான்ஃபிடென்ட் தான் பண்ணிடு, அதெல்லாம் ஓபனா சூப்பர் சூப்பர். சோ என்ன நீங்க எப்படி இருந்தாலும் கரெக்ட்டா தான் பண்ணுவீங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ட் உங்க மேல இருக்கும். எல்லார் மேலயுமே அவருக்கு அந்த கான்ஃபிடன்ட் இருக்கும், ஆனா உன்னால பண்ண முடியும்னு உனக்கு கான்ஃபிடன்ட் இருந்தா நீ பண்ணிரேன்னு அந்த ஸ்பேஸ் கொடுப்பாரு. சூப்பர், அதுதான விஷயம். அதெல்லாம் நீ பண்ண கூடாது நிறுத்து அப்படினா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் கிடையாது. பண்ணு பண்ணு, உனக்கு ஓகே கான்ஃபிடன்ட்டா இதை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேனா பண்ணு அப்படிங்கிற மாதிரி, கோ ஹெட் அப்படிங்கிற மாதிரி. சூப்பர், நைஸ் ஒரு பாண்டிங் மேம். இதே மாதிரியே அழகான ஒரு பாண்டிங் இதே மாதிரியே இருங்க. கண்ணு போட்டு அதுல வந்து மக்கள் பாவம் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. சீரியஸாவே நாங்க தான் பாவம், ஏன்னா நாங்க கேக்குற கேள்விக்குலாம் அந்த மாதிரி அந்த உருட்டி மிரட்டி எல்லாம் பதில் சொல்ல முடியாது. இனிமே பிங்க் பஸ் வந்து நம்மளோட கனவு ஆக்சுவலா, அதை நம்ம எப்படி இருந்தாலும் இ வெஹிக்கல்லையோ எதுலயோ ஒன்னுல நம்ம பண்ண போறோம். பிங்க் பஸ்ங்கிறது அது வந்து பெண்களுக்கான கனவு.